எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி சரியு வேர்ல்டு. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப நாளாச்சு தமிழில் வீடியோ போட்டு இல்லையா? நான் என்னோடய தமிழ் ஆடியன்ஸை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இவ வீடியோ ஆரம்பித்ததுலேருந்தே செடி செடியாக பூ பூவாக காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வீடியோ அதுதான். ரீசெண்டாக ஒரு ஹாலிடேஸ்க்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா வீட்டு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் டெரஸில் நிறைய டிஃப்ரெண்ட் விதவிதமான பூச்செடி, அதே மாதிரி காய்கறி செடி, அதே மாதிரி நம்ம லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் நிறையவே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். செடி பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ அதே மாதிரி நம்ம சொந்தமாக நம்ம இஷ்டமாக வளர்த்த செடியிலேருந்து ஒரு பூவோ ஒரு காயோ இல்லை ஏதாவது ஒரு ஹார்வெஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம பறிக்கும் போது நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ செடியை வந்து நம்ம எவ்வளோ பாசமாக வளர்க்குறோமோ அதே அளவுக்கு பாசமாக அதுவும் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து டிஃப்ரெண்டான செடி எல்லாத்தையும் இந்த மாதிரி கேதர் பண்ணி வளர்ப்பார். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீடு மாடி தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன விதமான செடியெல்லாம் வளர்க்குறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் காய்கறி, கீரை, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு கார்டனிங்னா பிடிக்கும், கார்டனிங் ஹாபியோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு அந்த ரெட் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, டீப் மெரூன் ரோஸ். இது வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வித்துட்டு இருந்தாங்க, சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. பட் அது ரொம்ப நாளாகவே பட் போடலை, ரீசெண்டாக தான் போட்டுச்சு. இது வந்து சக்கரவள்ளி இலையோ கற்பூரவள்ளி இலை, சாரி கற்பூரவள்ளி இலை. இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லா யூஸ், மெடிக்கல் யூசேஜஸ் இருக்குது. இது வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கலாம், இல்லை பஜ்ஜி போட்டுக்கலாம். இது வந்து ஆனியன் ட்ரீ, வெங்காய செடி. ரீசெண்டாக தான் வச்சாங்க, அது சின்னதாக தான் வந்திருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து நமக்கு புளிச்சக்கீரை. இது வந்து டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு தான். இது வந்து சாமந்தி செடி, இதுவும் சாமந்தி செடி தான். பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸான சாமந்தி செடி இருக்குது எங்கள் வீட்டில். பட் இப்போ சீசன் இல்லாதனால பூ வரல. இது வந்து பிரிஞ்சோல் செடி, கத்திரிக்காய் செடி, பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல அது, இதுவும் வந்து ஒரு சாமந்தி செடி. ஸோ சாமந்தி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கத்திரிக்காய் செடி தான். இது வந்து ஒரு ஒரு கலர் ஆஃப் சாமந்தி செடி, கத்திரிக்காய் செடி, இதுவும் சாமந்தி செடி தான். நிறைய சாமந்தி செடி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி வெள்ளை கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கத்திரிக்காய் செடி கூட எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குது. இதுவும் சாமந்தி செடி தான். இது வந்து மருதாணி. மருதாணி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இலையை பறித்து அரைச்சி வைக்கிறதுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். இது வந்து ஒரு டைப் மல்லி செடி. அதே மாதிரி இது வந்து பீர்க்கங்காய் செடி, இப்போ தான் பூ போடுது. பீர்க்கங்காய் செடி பார்த்திங்களா, பூ குட்டி குட்டியாக, நமக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது அங்கே பாருங்கள். பீர்க்கங்காய் செடி இது வந்து, இது வந்து இந்த மாதிரி கிரைம்பர்ஸ் மேலே தான் போகும். ஸோ அதை நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து புளிச்சக்கீரை, ஆ இல்லை இல்லை சாரி, இது சாமந்தி செடி. அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது இது வந்து புளிச்சக்கீரை. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த செடிக்கு வந்து நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு கலர் ரோஸ். இது வந்து டெக்கரேட்டிவ் ஃப்ளவர், சும்மா பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும்.
மருதாணி. எனக்கு மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா வைப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கு இந்த ஃப்ளவரோட பேர் என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. பட் இதுவும் ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் முல்லை. நமக்கு ஜென்ரலி முல்லை கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நீட்டு முல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக பேர் தெரியல. பட் இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நல்லா ரெய்னி சீசனில் நல்லா சீசன் வரும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட 3 முழம் 4 முழம் பூ வரைக்கும் கொடுக்கும். இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் டெக்கரேட்டிவ் ஃப்ளவர். சாமிக்கு மாலை அது கட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. எவ்வளோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் செடி தான். இது வந்து கிளஸ்டர் பீன்ஸ். அதாங்க நம்ம கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, அது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சின்ன சின்னதாக இப்போ தான் பட்ஸ் வந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இது வந்து கொத்தவரங்காய் செடி. இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் சாமந்தி செடி. அதே மாதிரி வெண்டைக்காய் செடி பார்த்திங்களா, ஒரு நல்ல வெண்டைக்காய் ஒன்று வந்திருக்கு. வெண்டைக்காவை நம்ம எப்போவுமே பார்த்து உடனே கட் பண்ணிக்கணும், இல்லை சீக்கிரமாக முத்திடும் பார்த்திங்களா. ஸோ இது வந்து வெண்டைக்காய் செடி. அங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்களா. ஸோ பார்த்து நம்ம உடனே கட் பண்ணிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி முத்திடும். முத்திடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்காது. அதுவே நமக்கு முத்தாமல் இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி 3 லேடிஸ் ஃபிங்கர் கிடச்சிருக்கு வெண்டைக்காய். அடுத்தது வந்து மல்லி செடி. இது வந்து நம்ம குண்டு மல்லின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மல்லி. ஒரு ஃப்ளவர் வச்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இந்த செடியோடு தான் ஒரு ஃபோட்டோ. ஸோ இதுவும் கொத்தவரங்காய் செடி தான். இங்கே பார்த்திங்களா, எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வந்திருக்கு. இதுவும் கொத்தவரங்காய் செடி தான். இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று வந்திருக்கு. இது வந்து நல்ல ஃப்ளவர் செடி தான். இது வந்து பாலக்கீரை இருக்குது, மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து காலையில் தான் பறித்தாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் வீடியோ எடுக்கும்போது இங்கே பார்த்திங்களா, கவனிச்சிங்களா, ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக வந்து அந்த ஃப்ளவரில் இருக்க அந்த ஹனியை குடிக்குது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் என்னோட கார்டனை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கூட வந்திருக்கு. எவ்வளோ அழகாக, சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ணேன். இங்கே பார்த்திங்களா, நான் எவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் கேமராவை அது அவ்வளோ அழகாக ஃபோஸ் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து கருவேப்பிள்ளை செடி. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேணுன்றப்ப கொஞ்சமாக பறித்து தாளிச்சிக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையோட ஸ்மெல்லே வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இது வந்து அப்புறம் போகலாம். இதுவும் ஒரு கலர் சாமந்தி. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் காட்டுறேன். இதுவும் கற்பூரவள்ளி செடி தான். ஸ்மெல் அருமையாக இருக்கும் அதோடது. இதுவும் ஒரு பார்த்திங்களா, இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ஏதோ பூச்செடின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இல்லைங்க, இது வந்து புளிச்சக்கீரையோட ஃப்ளவர்ஸ். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் தானாக ட்ரை ஆகிட்டு அங்கே சீட்ஸ் வரும். ஸோ அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு மாதிரி காய் மாதிரி தெரியும் பார்த்திங்களா, அதில் தான் சீட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு மல்லிங்க பார்த்திங்களா. இதுவும் குண்டு மல்லி தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா, எவ்வளோ பெருசாக இருக்கும் மொட்டுன்னு. ஸோ இதெல்லாம் இப்போ தான் வருது. ஸோ 1-2 தான் வருது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு ரோஸ். இது வந்து பேபி பிங்க் ரோஸ் செடி. டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து சொரக்காய் செடி. ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிங்க, சொரக்காய் செடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, இதெல்லாமே 1 மந்த் பேபிஸ், இப்போ தான் ரீசெண்டாக வச்சாங்க. இது வந்து துளசி செடி. இதுவும் பிங்க் ஃப்ளவர்ஸ் ஒன்று வரும். புளிச்சக்கீரை செடி. ஸோ இது வந்து லில்லி பிளான்ட். ஆமாங்க, லில்லி பிளான்ட். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நமக்கு பூவில் கட்டுற இலை. எங்கள் ஆந்திரா சைடெல்லாம் பூ மாலை கட்டும் போது இதுவும் சேர்த்து கட்டுவாங்க. அலோவேரா செடி
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ். இது எல்லாத்தையும் பறித்து மாலை கட்டி சாமிக்கு போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இந்த கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் இது வந்து பீன்ஸ் செடி, பீன்ஸ் செடி. ஆமாம், இது பீன்ஸ் செடி. அதே மாதிரி அவரைக்காய் செடி, இது வந்து இது என்னதுன்னு எனக்கும் சரியாக தெரியல. எங்கள் அம்மா ஏதோ சொன்னாங்க பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ பட் ரோசஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே நமக்கு நேச்சரை சுற்றி இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மொட்டாக இருக்கும்போது நான் காட்டினேன் இல்லையா, கொத்தவரங்காய் செடிங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னும் விட்டுட்டோன்னா நமக்கு முத்திடும். இந்த மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்களா வெண்டைக்காய் எவ்வளோ எவ்வளோ அழகாக மேலே ஒட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 4 5 6 7 ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் இருந்து இந்த மாதிரி அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒரு காய் இருந்துச்சுன்னா அழகாக அது வரைக்கும் பறிச்சுட்டு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய். ஸோ பிளான்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய வேலை கூட கிடையாது. கரெக்டாக அதுக்கு தேவையான வாட்டர், அதுக்கு தேவையான இது நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவ்வளோ அழகாக நமக்கு தேவையான எல்லாத்தையும் பிளான்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பேஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸை வளங்க. இங்கே பார்த்தீங்களா போயிருக்காங்க, நாங்கள் காட்டினில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க செடி, குட்டியோண்டு போயிருக்காங்க வந்திருக்கு பாருங்க நம்ம செடியில். ஸோ பிளான்ஸ் நம்ம வளர்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அது ஒன்று தான், கரெக்டாக அதை வாட்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவை இருக்கும்போதெல்லாம் நம்ம கொஞ்சமாக வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அவ்வளோ க்ரீனரியே நம்ம கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுற்றி க்ரீனரி வச்சுக்கிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸை வளங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வீடியோ. ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு மாடி தோட்டம் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவை என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா எங்களுக்கு தேவையான ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா. அங்கே மொட்டாக இருந்துச்சுல பட்டாக இருந்த ரோஸ், இங்கே நல்லா ஒரு 2 days கழிச்சு எடுத்த வீடியோ இது, எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோஸ். ஸோ ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.